Hi friends, welcome to Few Pages of My Diary. Have a nice day guys. In this video, we will talk about Saturday evening and Sunday night a weekend vlog. Vaanga friends, video kulla polam. இட்லி மாவு அரைக்கணும் ஸோ அதுக்காக நான் ரைஸ்லாம் ஊற வச்சுருக்கேன் நான் வந்து 2 கப் வந்து ரேசின் ரைஸ் எடுத்துப்பேன் 3 கப் வந்து இட்லி ரைஸ் எடுத்துப்பேன் அப்புறம் 1 கப் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துப்பேன் இதுதான் என்னோடய இட்லி மாவுக்குள்ள ரேஷியோ இந்த உளுந்தம்பருப்பு ஊற வைக்கும் போது நான் அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு ஊற வச்சுப்பேன் ஸோ இப்போ வந்து நான் பாப்பா கூட்டிகிட்டு டான்ஸ் கிளாஸ் கிளம்பிட்டுருக்கேன் ஸோ அவளுக்கு போயிட்டு வந்துட்டு நான் வந்து இந்த இட்லி மாவுக்கு அரைக்கணும் ஸோ அவள் பாப்பா வந்து ரொம்ப ஜாலியாக கிளம்பிட்டுருக்கா டான்ஸ் கிளாஸ்க்கு ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவளை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்மாஷ் ஜோன் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் ஸோ பாப்பாவுக்கு வந்து இதுதான் ரொம்ப ஃபஸ்ட் டைம் அவள் ஒரு ஃபன் சிட்டி போகிறது ஸோ அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாள் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள் சரி அவள் வீட்லேயே இருக்கிறா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இப்படி வீட்லேயே போரிங்காக போயிட்டுருக்கா அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஞ்சஸ்க்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ ரொம்ப முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இட்லி மாவுக்கு எல்லாம் அரைச்சிட்டு நான் அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ இது வந்து சண்டே மார்னிங் வந்து ஒரு 15 பேருக்கு ஒரு பல்காக வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ அதுக்கு தான் எல்லா வேலையும் போயிட்டு இருக்குது காலையிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ இட்லி வந்து ஒரு சைடில் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தென் வந்து சாம்பார் வைக்க போகிறேன் கோகனட் சட்னி வைக்க போகிறேன் ஸோ இது தான் எனக்கு பண்ண போகிறேன் ஸோ சாம்பார் வைக்கிறதுக்கு ஸோ பருப்பு நான் 1 கப் ஃபுல்லாக பருப்பு எடுத்து ஊற வச்சு வாட்டர் ஊற்றி இப்போ வச்சுருக்கேன் இதோட வெங்காயம் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கார்லிக் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் பெருங்காயத்தூள் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன் ஸோ நான் இதிலேயே வந்து வெஜிடபிள்ஸும் போட்டுக்க போகிறேன் வெஜிடபிள்ஸும் வந்து நான் எல்லோ பம்ப்கின் எடுத்திருக்கேன் கேரட் எடுத்திருக்கேன் ரேடிஷ் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் போட்டு நான் விசில் விட்டுற போகிறேன் விசில் விட்டுட்டு நான் புளி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சுட்டு நம்ம தாளித்து எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ புளி வந்து இப்போ ஊற்றாதீங்க இப்போ ஊற்றினீங்கன்னா பருப்புலாம் வேகாது ஸோ காய்கறி மட்டும் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ நான் விசில் போட்டு எடுத்துக்க போகிறேன் ஸோ 2 விசில் போட்டால் போதும் பருப்பு ஊறி இருக்கிறனால நல்லா வெந்துடும் ஸோ 2 விசில் போட்டு நான் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இட்லியை வந்து நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஸோ அந்த வேலை போயிட்டு இருக்குது இதுக்கப்புறம் வந்து நான் வந்து தேங்காய் சட்னி அரைக்கணும் வடை செய்யறதுக்கு டைம் இல்லை அதனால் வடை மட்டும் கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ஸோ ஹஸ்பண்ட் வந்து அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி சாம்பார் கோகனட் சட்னி வடை இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் ஸோ பருப்பு வந்து விசில் விட்டு எடுத்துட்டேன் ஸோ அதை இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இதில் நான் புளித்தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ணிக்க போகிறேன் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க இதில் வந்து நான் சாம்பார் தூள் போடுறேன் சாம்பார் தூள் வந்து நான் வீட்டில் செஞ்சது இதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை வந்து 1/3 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கிறேன் ஸோ சாம்பார் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தாளிக்க வேண்டியதான் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் ஜீரகம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு
அதுக்கப்புறம் இதை வந்து சாம்பாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நேற்று நாங்கள் வெளியில் போகும்போது ஷாப்பிங் பண்ணோம், என்னோடய பர்த்டேக்காக பர்த்டே ஷாப்பிங் பண்ணோம். ஸோ அதை வந்து நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், என்னென்ன ட்ரெஸ்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. ஸோ இட்லியுமே என்கிட்ட வந்து பெரிய பாத்திரம் இல்லை, சின்ன இட்லி பாத்திரம் தான் இருந்துச்சு. அதனால் ஒரு அஞ்சு தடவைக்கும் நான் வச்சு வச்சு அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் காலையில் ரொம்ப அவசர அவசரமாக எல்லா குக்கிங்கும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயம் என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ சாம்பார் இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை தாளிச்சது அதில் தட்டிட்டோம்னா சாம்பார் ரெடி. ஸோ இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது, இட்லி ரெடியாக இருக்குது, தேங்காய் சட்னி, சாம்பார், வடை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வடை ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் சண்டே மார்னிங் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து சர்ச் போயிருந்தோம். ஸோ அங்கே சர்ச் வந்து புதுசாக கெட்ட போகிறாங்களாம், அதோட டயக்ராம் பார்த்துட்ருக்காங்க நின்றுட்டு. ஸோ அப்புறம் சர்ச் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் லஞ்ச் வேலை நடந்துச்சு. லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன், ரைஸ் வச்சு ரசம் வச்சுட்டு மட்டன் வந்து கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து இங்கே வந்து சண்டே மார்க்கெட் போடுவாங்க, அங்கே தான் நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்குவோம். ஸோ இப்போ அங்கே கிளம்பி போயிட்டோம் நாங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது, கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி தான் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதை தான் வாங்க போகிறோம். இது ஃபார்மர்ஸ் வந்து டைரெக்டாக கொண்டு வந்து இங்கே வந்து செல் பண்ணுவாங்க, அதனால் ரொம்பவே ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நமக்கு. இந்த சண்டே மார்க்கெட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த 80s 90s கிட்ஸோட அந்த மிட்டாயி தான். ஸோ இங்கே நம்ம அந்த சின்ன வயசில் சாப்பிட்ட எல்லா வகையான மிட்டாயும் இங்கே இருக்கும். இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதில் எப்போவுமே ஜெஸ்ஸி அவளுக்கு பிடிச்சதை ஏதாட்டும் ஒன்று வாங்கிப்பா எவ்ரி வீக். ஸோ அதை இப்போ வாங்கிட்டுருக்கா. ஸோ எல்லாமே இருக்கும், நம்ம சின்ன வயசில் என்னெல்லாம் சாப்பிட்டோமோ அந்த மிட்டாய்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு, இதுதான் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ், கீரை அதெல்லாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அப்போனா தான் நமக்கு மார்னிங் சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதுவே எனக்கு ஒரு 2 hours ஆயிரும், எல்லா கீரையெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours கண்டிப்பாகவே ஆயிரும். ஸோ அந்த ஒர்க் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சண்டே வந்து இது எங்கள் வீட்டில் இருக்கிற பேர்டிஸ், இந்த பேர்டிஸ் வச்சு ஜெஸ்ஸி அவங்க டேடியும் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்ருப்பாங்க. இது வந்து இப்போ பிறந்து பேபிஸ், இவங்க மம்மி டேடி வந்து அவங்கள இந்த கேஜிலேருந்து எடுக்கவே இல்லை, இது மூணுமே பேபிஸ் தான். ஸோ இந்த 5 பேர்டிஸ் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். Take care, bye.